தமிழக மக்களுடைய நினைவுக்கு ஒரு சில விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்று சொன்னால், தமிழர்கள் எதையும் சீக்கிரம் மறந்து விடுவார்கள் என்று ஒரு பொதுவாக எல்லோரும் குறை சொல்லுவதுண்டு. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி என்று அரியலூரை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவி அனிதா என்ற மாணவி தற்கொலையை செய்து கொண்ட பொழுது, அந்த மாணவியினுடைய தற்கொலைக்கு உண்மையான காரணம் என்ன என்பதை காவல்துறை வெளியிட வேண்டும், அவருடைய மரணத்திலே பல மர்மங்கள் அடங்கியிருக்கின்றன என்ற கருத்தை நான் சொன்னேன். ஆனால் போலி தமிழ் தேசியவாதிகள், திராவிட கட்சிகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட், தலித் இயக்கங்கள் கூட அந்த அனிதாவினுடைய மரணம் நீட் தேர்வுக்காகத்தான் என்று ஒரு சேர எல்லோருமே முதலை கண்ணீர் வடித்தார். நான் அந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய குடும்பத்துக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, அந்த மரணம் என்பது எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்தவருடைய குடும்பத்திற்கு, அதே சமயத்தில் அந்த அனிதாவினுடைய மரணம் தற்செயலாக நடந்ததா அல்லது தூண்டப்பட்டு நடந்ததா என்பது குறித்து முறையான ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் நான் வலியுறுத்தினேன். அது எதற்கு சொன்னேன் என்று சொன்னால், மாணவர்களுடைய மரணத்தை எளிதாக, மாணவருடைய மரணத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இளம் பிஞ்சுகள், அவர்கள் வாழ்ந்து கல்வி கற்று தொழில் செய்து குடும்பம் வாழ்க்கையை உருவாக்கி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டியவர்கள், அவர்கள் தமிழ் சமுதாயத்தோடு இந்திய சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழ வேண்டியவர்கள். எனவே ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு அவர்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த அனிதாவினுடைய மரணத்திற்கு உண்மையான காரணம் என்பதை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற மரணங்கள் இனிமேல் மாணவர்கள் மத்தியில் எதிர்காலத்தில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கருத்தை வலியுறுத்தியிருந்தேன். அப்படி நான் சொல்லிய கருத்து, இது கொலையாக இருந்தால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும், தற்கொலைக்கு தூண்டியது கண்டறியப்பட்டாலும் அவர்களிடம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், ஒருவேளை உண்மையிலேயே தற்கொலையாக இருந்தால் இது போன்ற செயல்களை தடுத்துடும் வண்ணம் மாணவர்கள் மத்தியில் முறையான நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். அதாவது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, அவர் நம்பிக்கை இழக்கின்ற பொழுது அவர்களுக்கு மனோரீதியான சைக்காலஜிக்கல் மனோரீதியான அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ஒட்டுமொத்தமாக பள்ளி கல்வித்துறை, கல்லூரி கல்வித்துறைகள் மூலமாக, பல்கலைக்கழகங்கள் மூலமாக செய்திட வேண்டும் என்ற பரந்தப்பட்ட நோக்கத்தோடு தான் அந்த கருத்தை நான் வலியுறுத்தியிருந்தேன். அப்பொழுது இந்த பிரதான ஊடகங்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த பொய்யர்கள், அரசியல்வாதிகள், சமூக ஊடகங்கள் அனைத்துமே சேற்றை வாரி பூசின. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, அரக்கோணம் அருகே ஒரே நாளிலே ஒரே பள்ளியை சேர்ந்த 4 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லக்கூடிய காரணம் என்னது, மோனிஷா என்ற மாணவி, தீபா என்ற மாணவி, ரேவதி, சங்கரி என்ற மாணவி. நேற்றைய தினம், அதாவது 2 தினங்களுக்கு முன்பு, கோவை சோமனூர் சேர்ந்த அடல் செல்வம் என்ற மாணவர். இப்படி ஒவ்வொரு நாளும் பள்ளிகளில கல்லூரிகளில ஆசிரியர் மாணவர்களுக்கு நடக்கூடிய சிறு சிறு கருத்து சர்ச்சைகளுக்காக கூட மாணவர்கள் தற்கொலை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். தற்கொலை முயற்சி கூட இல்லை, தற்கொலையே நெடுந்து விடுகிறார். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எனவே இது எல்லாம் மனதிலே வைத்துத்தான் நான் அனிதாவுக்கு கருத்து சொன்னேன். ஆனால் இந்த கேடுகட்ட சமூக வீராக கருதி கொள்ளக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய முட்டாள்களாக இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள், வியாதிகள் எல்லோருமே, அதுவும் சொல்ல போனால் இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமான் கும்பல், சில இஸ்லாமிய கும்பல்கள், சில அரசியல்வாதிகள் திட்டமிட்டு நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இப்பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், 4 அரக்கோணத்தை சேர்ந்த 4 மாணவிகள், ரேவதி, சங்கரி, தீபா, மோனிஷா, அவருடைய மரணத்திற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்?
அவர்களுக்கு மரணத்திற்கு எத்தனை ரூபாய் நிதி கொண்டு போய் கொடுக்க போகிறீர்கள்? ஏன் அவர்களுடைய குடும்பம் இவருடைய மரணத்தால் பாதிக்கப்படாதா? அப்போ அவர்களுடைய மரணத்திற்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கும் அல்லவா? அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வந்து தமிழக இளைஞர்கள் மாணவருடைய மரணத்திலே அரசியல் செய்ய வேண்டும் என்ற கீழ்த்தரமான உணர்வுதான் இருக்கிறது. வர இந்த தமிழ் சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற பரந்த நோக்கம் இல்லை என்பது இதிலிருந்தே உருவாகிறது. இப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், தமிழக அரசையும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கல்லூரி கல்வித்துறை கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு அவர்கள் எப்படி வைக்கோல் போட்டு புண்ணாக்கு போட்டு பருத்திக்கோட்டையை கொடுத்து மாடுகளிலிருந்து பால் கறக்கிறோமோ அதுபோல மாநிலத்தில் புத்தகங்களை கொடுத்து அவரிடத்தில் மார்க்கை மட்டும் பெறக்கூடியவர்களாக நடத்தாதீர்கள். அவர்களை மனித ஜீவனங்களாக நடத்துங்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனோரீதியான ஆலோசனை விளங்குங்கள். ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் வளர்வதற்கு மாணவ பருவத்திலிருந்து அவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும்.